இதுவெல்லாம் யார் காட்டிய நம்பிக்கைகள்? இதுவெல்லாம் யார் காட்டிய வணக்க வழிபாடுகள்? அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனத்தை கேளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், யூலிஜு லைல ஃபின் நஹார் வயூலிஜு நஹார ஃபில் லைல் வஸக்கர ஷம்ஸ வல் கமர் குல்லு யஜ்ரி லி அஜலின் முஸம்மா. அவன்தான் இரவை பகலில் நுழைக்கிறான், பகலை இரவில் நுழைக்கிறான். சூரியனும் சந்திரனும் அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் அவர் நிர்ணயித்த கால வரையறைக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. தாலிக்குமுல்லாஹு ரப்புக்கும், யார் இவற்றையெல்லாம் படைத்தாரோ, யார் வானம் பூமிகளை படைத்தாரோ, சூரியன் சந்திரனை படைத்தாரோ, அவன்தான் உங்களுடைய இறைவன். லஹுல் முல்க், அவனுக்கு தான் ஆட்சி அதிகாரங்கள் உண்டு. வல்லதீன தத்ஊன மின் தூனே, அவனை தவிர யாரையெல்லாம் நீங்கள் அழைக்கிறீர்களோ அவர்கள் யாராக இருக்கலாம்? மாயம் மின் கத்மீர், ஒரு கடுகை கூட அவர்கள் இந்த உலகத்தில் சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது. எந்த துஹும் லா யஸ்மஉ துஆக்கும், நீங்கள் அவர்களை அழையுங்கள், உங்களுடைய அழைப்பை அவர்கள் ஒருபோதும் செவியேற்க மாட்டார்கள். அல்லாஹ் மேலும் சொல்கிறான், வலவு சமிரு, ஒருவேளை நீங்கள் சொல்வதை போல அவர்கள் நல்லவர்கள் இருந்தாலும் செவிமடுப்பார்கள் என்று சொன்னால், மஸ்தஜாபூலகும், ஒருபோதும் உங்களுடைய அழைப்பிற்கு அவர்கள் பதில் கொடுக்க மாட்டார்கள். ஒயவுமல் கியாமா யக்ஃபுரூன பிஷிர்கிக்கும், நீங்கள் எப்படி இணை வைத்தீர்களோ அல்லாஹ்விற்கு, அந்த இணையை குறித்து உங்களிடத்திலிருந்து அவர்கள் தூய்மையாகி விடுவார்கள். வலா யுனபிஉக்கு மிஸ்லு கபீர், அல்லாஹ் அறிவிப்பதை போன்று அவர்களால் உங்களுக்கு அறிவிக்க முடியாது. யா அய்யுஹன்னாஸ், மக்களை அறிந்து கொள்ளுங்கள், அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே ஏழைகள், எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே தேவையுடையவர்கள். யாராக இருந்தாலும், அவர் நல்லவராக இருந்தாலும், அவர் அல்லாஹ்வுடைய நேசராக இருந்தாலும், அவருக்கு நோய் வந்தாலும் அல்லாஹ் தான் குணப்படுத்த வேண்டும். அவருக்கு கஷ்டம் என்றாலும் அல்லாஹ் தான் அந்த கஷ்டத்தை நீக்க வேண்டும். அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே தேவையுடையவர்கள். வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத், அல்லாஹ் ஒருவன் தான் தேவையற்றவன், அனைத்துடைய தேவையிலிருந்தும் நீங்கியவன் என்று குர்ஆன் சொல்கிறது. அழையுங்கள் அவர்களை, ஆனால் உங்களுடைய எந்த அழைப்பிற்கும் அவர்களால் பதில் கொடுக்க முடியாது. அல்லாஹு அக்பர், குர்ஆன் எப்படி பேசுகிறது பாருங்கள். ஆனால் இந்த கபர்களுக்கு செல்லக்கூடிய முஸ்லிம்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? நாங்கள் அவர்களை இறைவன் என்று சொல்லவில்லை, அவர்கள் எங்களை படைத்தார்கள் என்று சொல்லவில்லை, வானம் பூமிகளை படைத்தது அவர்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை, கஷ்டங்களை நீக்குபவர்கள் அவர்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை. எப்படி அவர்கள் அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள், அவர்கள் மூலமாக அல்லாஹ்வை நாங்கள் நெருங்குகிறோம், அவர்களிடத்திலே கேட்டால் அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு வாங்கி தருவார்கள் என்றுதான் அவர்கள் சொல்லுவார்கள். ஐயாமுல் ஜாஹிலியா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னால் உள்ள காலம், அவர்கள் வந்ததற்கு பிறகு உள்ள காலம். அந்த காலத்துடைய முஷ்ரிக்குகளும் எப்படி இன்றைய முஸ்லிம்கள் சொல்லுகிறார்களோ பலர் இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அது போல்தான், அதே வார்த்தையை தான் சொன்னார்கள். யார் வானத்தை படைத்தது என்று அவர்களிடத்திலே கேட்டால் அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவிலே வாழ்ந்தவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் என்று. யார் பூமியை படைத்தது என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஏன் சிலைகளை வணங்குகிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த சிலைகள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு நெருக்கமாக்கும் என்று, அல்லது அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு பரிந்து பேசும் என்று சொல்லுவார்கள். இன்று கபர்களுக்கு செல்லக்கூடிய மக்கள் எதை சொல்லுகிறார்கள்? நல்லவர்களிடத்திலே சென்று
பிரார்த்தனை செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய மக்கள் எதை சொல்லுகிறார்கள்? இவர்கள் மூலமாக நாங்கள் அல்லாஹ்வை நெருங்குகிறோம், இவர்கள் மூலமாக அல்லாஹ்வின் சிபாரிசை நாங்கள் வாங்குகிறோம் என்றுதானே. கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதர சகோதரிகளே, ஷைத்தான் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவன், அல்லாஹ்வால் துரத்தப்பட்டவன். ஆதமுக்கு சுஜூது செய் என்று ஷைத்தானுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். இபிலீசுக்கும் அங்கே இருந்த மலக்குகளுக்கும் இறைவன் கட்டளையிட்டான். எல்லோரும் மறுத்தார்கள், எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஷைத்தானை பின்தொடர்ந்த எல்லோரும் மறுத்தார்கள், இபிலீசும் மறுத்தான். அல்லாஹ் கேட்டான், இபிலீசே, நான் கட்டளையிட்ட பொழுதும் ஏன் ஆதமுக்கு நீ சுஜூது செய்யவில்லை? அவன் சொன்னான், யா அல்லாஹ், நீ என்னை களி நீ என்னை நெருப்பால் படைத்திருக்கிறாய், ஆதமை களிமண்ணால் படைத்திருக்கிறாய், நான் அவனை விட பெரியவன், நான் எப்படி அவனுக்கு சுஜூது செய்ய முடியும்? இந்த பெருமையை கண்ட அல்லாஹ் அவனை விரட்டினான், இங்கிருந்து வெளியேறிவிடு என்று சபித்தான். அப்போது ஷைத்தான் என்ன கேட்டான் தெரியுமா? யா அல்லாஹ், யா அல்லாஹ், எனக்கு அவகாசம் கொடு, நான் கொஞ்ச நாட்கள் இந்த பூமியில் வாழ்ந்து மறைய வேண்டும், மறுமை வரை என்னுடைய வாழ்நாளை நீட்டிக் கொடுப்பதற்கு எனக்கு அவகாசம் கொடு என்று ஷைத்தான் கேட்டான். யாரை அழைத்தான் ஷைத்தான்? இறைவனுக்கு மாறு செய்த போதும், இறைவன் அவனை துரத்திய போதும், பாவி என்று இறைவன் அவனை வெறுத்த போதும் ஷைத்தான் புரிந்திருந்தான், இந்த நேரத்தில் என் தேவை நிறைவேறுவதற்கும் அவனைத்தான் நான் அழைக்க வேண்டும் என்று அவனிடத்திலே கேட்டான், இறைவா, மறுமை வரை எனக்கு அவகாசம் கொடு வாழ்வதற்கு, இந்த மக்களை நான் வழிகெடுப்பேன் என்று சவால் விட்டான். அல்லாஹ் அந்த நேரத்திலும் அவன் கேட்டதை அங்கீகரித்து அவனுக்கு அவகாசத்தை வழங்கினான். யோசித்து பாருங்கள், ஷைத்தானுக்கு புரிந்தது கூட இன்று பல முஸ்லிம்களுக்கு புரியவில்லை. அல்லாஹு அக்பர். கபர்களில் சென்று, கபர்களுக்கு முன்னால் சென்று தன் ரப்புக்கு முன்னால் பணிய வேண்டிய சுஜூதை அங்கே அடங்கி இருக்கக்கூடிய நல்லவர்களுக்கு இந்த மக்கள் செய்கிறார்கள் என்றால், இவர்கள் யார், யாரை வணங்குகிறார்கள், யாருக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற சாட்சியை சொன்னார்கள், இய்யாக நஅபுத் வ இய்யாக நஸ்தயீன், இறைவா உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம், என் கஷ்டமா, என் தொழுகையா, என் நோன்பா, என் வணக்க வழிபாடுகளா, உனக்கே யா அல்லாஹ் குல் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், யா அல்லாஹ், என் வாழ்க்கை, என் மரணம், என் தொழுகை, அறுத்து பழியிடக்கூடிய வணக்க வழிபாடுகள் இவையெல்லாம் உனக்குத்தான் யா அல்லாஹ் என்று தொழுகையில் யாருக்கு சாட்சி சொன்னார்கள்?